அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு க்ரீமி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கஸ்டர்ட் பவுடரில் ஆறுன பாலை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறமா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறமா அரை லீட்ரு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து காய்ச்சிக்கோங்க அது நல்லா கொதித்து ஓரளவு கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிட்டோம் அப்படின்னா கீழே அடிப்பிடிச்சு தீஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக அதை வந்து நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு வந்து விஸ்கி யூஸ் பண்ணுங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணும்போது நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இது இதோட அளவு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து விடாமல் நல்லா கிண்டணும் கிண்டி கிண்டி நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள் நல்லா விடாமல் நல்லா நம்ம பீட் பண்ணி நம்ம அந்த விஸ்கில் எடுத்து பார்க்கும்போது நல்லா க்ரீமியாக வரும் நீங்கள் நீர் பாலாக இருக்கும் போதே சுகர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா நீர்த்து போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து திக்காக வராது அதனால கஸ்டர்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும் சுகர் சேர்த்துட்டு நல்லா சுகரை கரைய விடுங்க சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா மில்க் மைட் சேர்த்துக்கோங்க மைட் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்க பீட் பண்ணி நல்லா எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி கஸ்டர்டு கொதிச்சு நல்லா நெய் மாதிரி பொங்க பொங்க வரும் நல்லா அந்த க நல்லா அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடலாம் பிஸ்கில் அப்பப்போ எடுத்து எடுத்து பாருங்கள் நமக்கு நல்லா தெரியும் நல்லா க்ரீம் மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் நல்லா கிண்டுங்க எனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு அதனால நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் செய்கிறேங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி வாழைப்பழம் இருந்தது அதனால் வாழைப்பழம் அப்புறம் மாதுளம்பழம் ஆப்பிள் ஆப்பிளுக்கு வந்து தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க தோலோடு செத்துனா நல்லா இருக்காது வெந்து அந்த தோல் மட்டும் மேலே வந்துடும் அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால அதை பீல் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறணும் ஃபஸ்ட்டே சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா பீட் பண்ணி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அதில் வந்து சால்ட் சேர்க்கணும் இதில் நம்ம ஒன் எயித்து டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கோம் அளவு சேர்த்தோன்னா போதும் சால்ட் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் இல்லாட்டி எங்கேயாவது செட்டில் ஆகிக்கிறோம் நல்லா பீட் பண்ணிவிடுங்க நம்ம இந்த சால்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதா இருந்தால் இந்த இப்போ போட்டுக்குங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டாலும் சில நேரம் பால் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ ஓரளவு பால் நல்லா இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதா இருந்தால் இந்த இப்போ போட்டுக்குங்க இப்போ போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எசன்ஸ் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் போடாமலும் இருக்கலாம் இது ஆப்ஷனல் தான் எசன்ஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பவுலில் ப்ளேஸ் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் வந்து கீழே வந்து கேரமல் கொடுத்து கூட நீங்கள் மேலே ப்ளேஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சதுக்கப்புறமா செட் ஆகிடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம் சாக்கோ சிப்ஸ் போடலாம் இந்த மாதிரி வேறு ஏதாவது சாக்லேட் கிரம்பிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போட்டு சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இல்லை மேலேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் போடலாம் நல்லாயிருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ